இன்றைக்கி நம்ம பீம் கார்னர் பற்றி பார்க்க போகிறோங்க. புதுசாக நம்ம வீடு கட்டுவாங்க, நம்ம கம்பெனியில் வந்து பீம் கார்னர் என்ன, அது எப்படி வைக்கிறது, அது ஒட்டி வச்சா கீழே விழுமா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா, இந்த மாதிரி பல க்வெஸ்சனை நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள சந்தேகத்தையும் அதை எப்படி நம்ம பீம் கார்னரை ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறதையும் அதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கிறது, அது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ காமிக்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, இதை வந்து சோமானம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு கேரளா டிசைனை சேர்ந்தது. கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அம்பலத்தில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம வீட்டுக்கு தலைவாசல் படி ஏறி போகிற இடத்துல ரெண்டு சைடும் வைக்கக்கூடிய ஒரு டிசைனுங்க. இது வந்து யானை மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து சும்மா ஆர்டினரி டிசைன்ஸ் இருக்குது. இது காம்பவுண்டில் வைக்கலாங்க. நான் அப்புறமா உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்குறது பீம் கார்னர் பார்க்குறோங்க. இந்த பீம் கார்னர் சைஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச், 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச் வரைக்கும் இருக்குங்க. இந்த பீம் கார்னரை நம்ம வந்து ஈஸியாக மாட்டலாங்க. அதாவது இது மாட்டுறதுக்கு, அதாவது நீங்கள் இதை எப்போ மாட்டணும்னா, செவரை பூசுறதுக்கு முன்னாடி, அந்த கார்னர் சைடு பூசுறதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா, எந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, இந்த கார்னர்ஸ்க்கு மேல் டாப் சைடில் வந்து ஒரு ட்ரில் பிட் வச்சு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு ஹோல் போட்டுக்கிட்டு அப்புறம் நீங்கள் எந்த இடத்துல செவரில் ஃபிட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஹோலை மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 இன்ச் கம்பி அல்லது ஒரு பெரிய ஆணியை ஒன்று நீங்கள் வந்து அடிச்சுட்டு அந்த ஹோலில் கொஞ்சம் குரோட்டு தேய்ச்சி வச்சுட்டு அதை உள்ளே டைட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அதில் மேலே தொங்கிட்டுருக்கோம். ஃபோட்டோ நம்ம மாட்டின மாதிரி அப்படி தொங்கிட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சைடில் எக்ஸ்ட்ரா சைடு சரிஞ்சாமல் இருக்கிறது நேர வச்சுக்கிட்டு சைடில் ஃபுல்லாக வந்து தேய்க்கும்போது இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யார் பிடிச்சி இழுத்தாலும் எது தட்டினாலும் கீழே விழாது, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பில்லர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கொயர் பில்லரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் பில்லர் இருக்கும், 4 சைட்லேயும் பீம் அங்கங்கே போயிட்டுருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி அதுக்கு அடியில் அந்த பீம் காட்டியில் இதை எல்லா சைடும் 4 சைடும் நம்ம மாட்டிக்கலாம். அப்புறம் வந்து வீட்டில் ஃப்ரெண்டில் போர்ட்டிகோவில் அந்த மாதிரி வெளியே மாட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளாடி கிச்சனுக்கும் ஹாலுக்கு போகிற மாதிரி ஒரு ஆர்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த பீம் கார்னரில் இல்லை எதிர்மறை சைடாக மாட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் நான் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இது 2 இன்ச் மாடல். இது வந்து ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு, அதாவது ஃப்ரண்ட் எலிவேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய டிசைன்ஸ். இது எல்லாமே 2 இன்ச், 4 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். பார்க்க அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு உள்ளாடி ஆர்ச்சில் வைக்கக்கூடிய டிசைன்ஸு. இது பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் டிசைன்ஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சோபானங்க. இந்த சோபானம் வந்து பார்த்திங்கன்னா அலங்கார திண்ணையினோடு இது இருக்குது பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேரளா சாரப்படி டிசைன். அந்த மாதிரி சாரப்படி டிசைன் பண்ண வீட்டுக்கு ஃப்ரெண்டு படியில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா, இது நீங்கள் இப்போ பார்க்குறது 5 படிக்குள்ளே ஒரு சோபானங்க. இன்ன பார்க்குறது இது வந்து 2 படிக்குள்ளே ஒரு சோபானங்க. இதெல்லாம் அந்த சாரப்படி கட்டின வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னா பார்க்க நல்ல அட்டகாசமாக அழகாக இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து சோபானன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ஒரு சைடு பெருசாக, இன்னொரு சைடு வந்து வருது ஜீரோவாக வந்து ரவுண்டு மாதிரி இருக்குங்க. பார்க்க அழகாக இருக்கும். இது மட்டும் இது வந்து கேட்டு பக்கத்துலேயும் கூட வைக்கலாங்க. அதாவது காம்பவுண்டு பில்லருக்கு பாருங்கள், அதில் வந்து ஃப்ரெண்டில் லெஃப்ட்டு ரைட் அப்படி ரெண்டு சைடும் ஆப்போசிட் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யானை மாடல். யானைய ஃப்ரெண்டு முகம், ஒரு யானை முகம், தும்பிக்கை துதிக்கை எல்லாம் சேர்ந்துருக்குங்க. இது வந்து நாங்கள் கொடுத்த ஒரு கஸ்டமர், அவங்களுடைய ஆஃபீஸு. இது வந்து ஒரு ஃபாரஸ் மெடிக்கல் ஒரு ஸ்கூல் அந்த ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இதை செட் பண்ணியிருக்காங்க. படி இல்லாமலே வச்சுருக்காங்க. பார்க்க அழகாக இருக்குங்க. இது பாருங்கள், அதில் ரெண்டு சைடு அசல் வந்து யானை மாதிரியே இருக்கும். பார்க்க அழகாக இருக்குங்க. அடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா, இது வந்து ஜன்னல் பக்கத்தில் வைக்கக்கூடியதுங்க. ஜன்னலில் வச்சுட்டு ஜன்னலுக்கு அடியில் சன்சைடு வரும் பார்த்திங்களா, அந்த சன்சைடு ப்ளஸ் அந்த செவருக்கு அடியில் தாங்குகிற மாதிரி இருக்குங்க. இதே வந்து ஒரு நாங்கள் ஒரு மாடல்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். அதாவது சீலிங்க்கு அடியில் 4 கார்னரில் வைக்கலாம், இல்லைன்னா மேலே கைப்பிடி சவர் இருக்குது பாருங்கள், அந்த சவர்லேயும் வந்து கார்னர்ஸ் இருக்க இடத்துல வைக்கலாம். அது மற்றபடி பார்த்திங்கன்னா காம்பவுண்டில்
காம்பவுண்டில் நாலு மூளை இருக்குது பாருங்கள், அந்த மூளையில் அந்த பார்டர் பிடிச்சதுக்கப்புறம் நாலு மூலையில் எதிரெதிர் சைடு வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. இது ஒரு மாடல். அது மட்டும் இல்லை, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இன்னும் இதுமாக பாருங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.